உனக்கு வருதா? தூங்கலாங்கிற தூங்கினா என்ன ஆகுற? தூங்கலாம வந்து தூங்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் என் வீட்டுக்காரது பாத்தீங்களா? தெரியவே மாட்டேங்குது. ஏ வீட்டுக்காரர் அதுக்கு மேல மோசம். நீ எதுக்கு சிகரெட்டு பீடி ஹான்ஸ் தண்ணி கொஞ்ச நெஞ்சம் அடிக்கிறாரு, முட்டை அடிக்கிறாரு, ரொம்ப பிரச்சனை. ஏன் போல போக ஆசைப்படுறீல? ஏன் சரி இல்லை? நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். ஆமாங்க, இவ்வளவு சொல்லி பாத்துட்டேன். தண்ணி குடிக்காதீங்க, சில பேர் மாதிரி பீடியா ஹான்ஸ் சிகரெட் இதெல்லாம் போடாதீங்க, இதெல்லாம் தப்பு. அல்பாயசில் போய் சேர்ந்துருவீங்க எல்லாம் சொல்லிட்டேன். திருந்தினாத்தான் மழை வந்துடும்ல, நம்பலா? அப்படி ஒரு நினப்புதான் இருக்கு. ஆளை மாத்திருவோமானே, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் என்னது எடுத்தே ஆகணும். அந்த முடியல முடிவு. நான் எடுத்துட்டேன். என் வீட்டுக்காரத்தை இனிமேல் சண்டை போட மாட்டேன். அவர் எப்படி தண்ணி வேணாலும் குடிச்சுக்கிட்டோம், எப்படி சிகரெட்டு ஹாங்ஸ் எல்லாம் போடட்டும் என்னன்னு சொல்ற புரியவே மாட்டேங்குது. சின்ன பிள்ளை இருந்தே எங்க அம்மா அப்பா குழந்தையே இல்ல. எங்க அப்பா நல்லவர்? நான் எனக்கு குழந்தை பிறக்கிறது எங்க அப்பா. குழந்தை வரம் இல்ல, இல்ல கடவுள் குடுக்கல. 10 வருஷம் தான், 20 வருஷமா குடுக்கல. நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் போய் கடைசியில இங்க ஊர் பெராளிமலைக்கு போனோம். அங்க போய் நான் போயிட்டு இருந்தோம், ஒவ்வொரு படியா ஏறிட்டு இருந்தோம், சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். எங்க அம்மா உடச்ச தேங்காய் சொல்லுவாங்கல்ல, உடச்ச தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் இருந்துச்சு அந்த தட்டுல, அந்த பூஜை தட்டுல இருந்துச்சு. அத குரங்கு தாவி அது மேல தாவி தாவி அத புடுங்குறேன்னு எங்க அம்மா கீழே தள்ளி விட்டு ரெண்டு பேரும் ஸ்டெப்பா ஸ்டெப்பா கீழே விழுந்துட்டாங்க. கடவுள் புண்ணியத்துல அதுலயாவது நான் பிறந்தனே.
என்னையா அபிராளிமலை முருகன் ஆசீர்வாதத்தால் நான் பிறந்தேன். பிறந்துட்டேன், 10-15 வருஷம் ஆயிடுச்சு பிறந்து. நீ ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம வளர்த்தாத. அப்புறம் 10-15 வருஷத்துக்கு அப்புறம் வயசுக்கு வந்துட்டேன். சொல்லி வச்சுட்டா ஒரு வயசு பெறது. இனி செல்லமும் வளர்த்தாங்க, காலையறை எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அப்ப என்ன வயசுக்கு வந்துட்டேன். என் தோழி ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், தெரியாதா போய் அந்த பிள்ளை எல்லாத்திலயும் சொல்லிட்டுக்கா, இது எங்க மாமா காதல் மிலிட்ரியில வேலை பாக்குறாரு. ஹோட்டல் இல்ல, ஹோட்டல்ல ஹோட்டல் கூட ஒரு வேலை பாக்குறாரு. மிலிட்ரி போலீஸா? போலீஸ் ராணுவத்துல வேலை பார்த்தாரு. வேலை பார்த்துட்டு இருந்தோம், நான் வயசுக்கு வந்து சொல்லிட்டாங்க. அங்கிருந்து நீ பார்க்குற ஆர்வத்தில் வந்தார். வந்துட்டு என்னென்ன ஃபஸ்ட்டு இது ஆகுனார். எங்கள் அம்மா சொன்னாங்க இப்பெல்லாம் பார்க்கக்கூடாது, இல்லை முஞ்சில் பருவாக கூட்டிருந்தாங்க. ஆனால் அவருக்கு கேட்கல, என் மேலே ரொம்ப ஆர்வம் அவருக்கு, சின்ன பிள்ளைலருந்து பிரியும். ஆமாம், அப்புறம் மாமா மேலே பிரியமாக இருக்க மாட்டாங்களே. அவர் வந்து நான் அது பேர் என்ன, அது குச்சின்னு சொல்லுவாங்க, குடிசை கட்டிட்டு இருப்பாங்க உங்களுக்குல, குடிசை டீசெண்டா சொல்லு என்ன. அதை விலக்கி விட்டு எங்க மாமா என்னைய பார்த்தாரு. நான் உள்ள உட்காந்துருக்கேன் புதுசா தான். அப்புறம் வருஷ வருஷமா வயசுக்கு வருவாங்க. என்னது வயசுக்கு வந்தேன், எங்க மாமா வந்து பார்த்தாரு. பார்த்ததுக்கு அப்புறம் இனிமேல ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ஆசைப்பட்டாரு. இவ்வளவுக்கு மேலே இருக்கும், ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாரு. எங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னாரு, இந்த பிள்ளை இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கோ, மகள் கல்யாணம் பண்ணி செத்து போயிட வேண்டாங்க. அப்புறம் வயசுக்கு வந்தா கல்யாணம். அப்புறம் என்ன பண்ணி சொல்லு, அப்புறம் என் வீட்டுக்கு வந்தா போயிட்டு வந்து சொல்லுங்க. பாய். நிறைந்தும் 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 இருப்பது இங்கே.
அமைப்பாளர்ாசத்துக்குரிய பெருமைக்குரிய அன்பு அத்தான் மைத்துனர் அவர்கள் கருங்குளம் கண்டெடுத்த முத்து ஆக சந்திரன் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆக என்னுடைய உரையை துவங்குகிறேன். நன்றி வணக்கம் வணக்கமாக நாரதர் சொன்னாரே, வேடம் தெரிந்து வேல்முமலைக்கு செல்லுங்கள், ஆக அங்கேதான் இருக்கின்றார்கள் என்று. ஆக வேடம் தெரிந்து வேல்முமலைக்கு சென்று விட்டோம். ஆக இருந்தால் கூட அற்புதமான இடம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தன் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை குழந்தைகளை மலைமலை சார்ந்தத்தை பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு ரம்யமாக தெரிகின்றது. பூத்து குளிர்ந்த புதுமலர் சோலைகளை பார்க்கின்ற பொழுது சந்தைக்கேதான் தங்கிவிடலாமோ என்று ஒரு வயதில் நூறு வயதில் தூரங்கள் அளவு கிடந்த ஆசைகளாக பிறந்தோடு என்பதை இடத்தையும் இடத்தில் வாழக்கூடிய மக்களை வர்ணித்தால் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம் என்ற அற்புதமான இடம். ஆக இந்த இடத்தில் தானே ஆன்மீக சொற்பொழிவாக ஆக கேட்கின்றதாக இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட இடத்தை வர்ணித்தால் இடமே இவ்வளவு அழகாக இருந்தால் இங்கு வசிப்பவர்களால் எவ்வளவு அழகாக இருப்பார்கள். அழகு நிறைந்த சோலை குறிஞ்சிலத்தை தான் வர்ணிக்க வேண்டும். வர்ணித்தால் இன்று முழுவதும் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாமோ என்ற வகையில் அற்புதமான இடம். இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது எப்படி எல்லாம் தோன்றுகிறது தெரியுமா? குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே பட்டாத பேரலையே நீராடி தன்றை பண்டாட மதியினிலே நீ ஆடி. I'm not a man of the day.
காரியம் கேளாக இருக்க கூடாது. ஆக இருந்தாலும் நாரதர் சொன்னாரே, வேணுமலை சரணம் குறுநிலத்திலே ஆக சுந்தரவழி காவல் புரிந்து கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னாரே. அந்த அருமை மைத்துனர் மச்சான் சொன்ன பேச்சை கேட்டு கிச்சாங் கிச்சாங் நான் வந்திருக்கேன். இருந்தாலும் எனது இனியவள் சின்னவள் ஆக உள்ளே காவல் பார்த்துக் கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னாரே. ஏதாவது ஆள் நடமாட்டம் சத்தம் ஏதாவது கேட்கின்றதா என்று சற்று முற்று நோக்குவோம். தூரமா போயிட்டாங்களாம், அதனாலதான் சத்தம் கேட்கல. தொலை தூரத்தில் இருந்து கொண்டு ஆலோலம் சோ என்று கூறிக்கொண்டு இருக்கின்றாள் கோகிலவாணி. இப்படிப்பட்ட கோகிலவாணியை தான் நான் அடைய வேண்டும். ஆகிய சின்னவள் இந்த சின்னவளுக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றாள். எப்பொழுது வருவார், எப்போ வருவார், எப்போ வருவார் என்று காத்துக்கொண்டு இருக்கின்றாள். இப்பேற்பட்ட சுந்தர வள்ளியை தான் மனமுடிக்க வேண்டும் பிரம்மகுந்தத்திலே. ஆக இப்போ எல்லோருக்கும் தரிசனம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாள். ஆனா நான் யாருன்னு அவளுக்கு தெரியாது, அவளுடைய வண்டாவளையமே எனக்கு தெரியும். ஆகையினாலே இப்பேற்பட்ட சின்னவள் இனியவள் சுந்தர வள்ளியை வர்ணித்தாள். ஏறி கரை மீது போனவளை பெண்மகளாக தெரிகின்றாளே இனியவள் நாளரை சுந்தியிலே. ஏறி கரை மேலே மருதம் தான் வீட்டு
மனப்பதற்கு கால தாமதமாக இருக்கின்றது. அன்னவளை மனம் முடிக்க வேண்டும் என்ற ஆசையோடு ஆக கையில அம்ப பிடித்து ஆக இங்கு வந்திருந்தால் கூட அருமான இடம். ஆக இந்த இடத்திலே பெருமை சேர்த்திருக்க கூடிய சிறப்பு விருந்தனாக இருக்கக்கூடிய அன்பு யூடியூப்பின் வழியாக எங்களை எல்லாம் இந்த உலகத்திற்கு முகத்தை காட்டக்கூடிய அன்பு அன்னார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. இந்த யூடியூப்னு ஒண்ணு இல்லைன்னா அவர்களுக்கும் அவரை சார்ந்த குழுவினர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்த வணக்கம் வணக்கமாக இருந்தால் அந்த சின்னவளை இரண்டரை சுதியிலே கண்ணம்மாவை போல் வர்ணிக்க வேண்டுமே.
நன்றி 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 நன்றி. கரவோசை கொடுத்து எழுப்பிய அன்பு நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றிகள். அந்த வணக்கமாக படுத்திருக்கவங்க கொஞ்சம் பிறண்டு கொடுக்குமா இருக்கக்கூடிய நல்ல ரசனையோடு இருக்கின்றார்கள். அது போதும். ஆக இருந்தாலும் உள்ளதை வைத்து நல்லதை செய்ய வேண்டும் என்பதற்காக இட்டவணி நோக்கம் எடுத்தடி கொப்பளிக்க மற்றும் சுமந்து மருங்க செய்ய கொட்டி கிளங்கோ கிளங்கின்ற நாவில் கோவினால் வளகோச வையப்படுமோ என்று சொன்னானி. சோழ நாட்டிலே ஒரு சத்தம், பாண்டிய நாட்டிலே ஒரு சத்தம், சேர நாட்டிலே ஒரு சத்தம், ஆகிய பேர்பட்ட தொண்டை நாட்டிலும் ஆலோனும் சோ என்கிற சத்தம். ஆகிய பேர்பட்ட சத்தத்தை எல்லாம் கேட்கின்ற பொழுது சத்தத்துக்கு சொந்தக்காரி சுந்தர வழியாகத்தான் இருக்க வேண்டும், அண்ணவளை மணக்க வேண்டும் என்று சொன்னார். இரண்டரை சுதிகளை விவசாயிகளுக்கு முதலில் பெருமை சேர்க்க வேண்டும். விவசாயம் இல்லை என்றால் ஓரணுவும் அசையாது என்று சொல்வார்கள். ஆக கரகத்தில் இருந்தோமா? ஆகையினாலே இந்த இனியவள் இந்த சின்னவளுக்காக மாமரத்து பூ எடுத்து மஞ்சள் ஒன்று போடணும் என்று பார்க்கின்றேன். எப்படி எல்லாம் பார்க்க வேண்டும் தெரியுமா? மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று பூசவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா, கண்ணா புகழாததோ விரைவில் அருகே
அன்னவளை சந்திப்பதற்கு முன்னாலே ஏதாவது ஒரு சப்த ஆரோலம் சோ என்று கேட்டுவிட்டது. இருந்தாலும் அந்த மாலை பிடிப்பது போல் செல்ல வேண்டும். ஆக யாரு வந்தாலும் குடிச்சு போட்டு அமுக்கணும். முதல்ல கூட்டி விட்டு அப்புறம் போல என்ன செய்யலாம். எந்த வேலையை வச்சுதான் நீ சோறு இருக்கீங்க? என்ன கூட்டி வருவாங்க என்ன பேசாது ஏன் தங்கச்சியா? சின்ன வயசுல அரியா பருவத்துல குச்சி அஞ்சு வயசுல பிஞ்சு மனசோட விட்டுட்டு போறீங்க. அந்த பிள்ளையா தங்க? உனக்கு உனக்கு வேலை என்ன? வர்றது போறது, வர்றது போறது. மச்சா இது ஏன் தங்கச்சியா? அப்ப ஓன் தங்கச்சி இல்லையா? ஏன் தங்கச்சி அடைக்கிற? கூப்பிடு தங்கச்சி. வள்ளி வள்ளி செஞ்சி நாக்கடி
தங்கச்சி வந்திருக்க வேடுவருக்கு மரியாதை கொடுத்துட்டு தக்க சாமானத்தை கொடுத்து விட்டு செய்து தக்க விஷயத்தை பேசிவிட்டு வந்து சேரு. வருகிறீர்கள் உங்கள் ஊர் பெயர் போன்ற விவரங்களை தெள்ள தெளிவாக எடுத்துச் சொல்லுங்க. வளர்க வந்தாரை வரவேற்க என்கிற உரையோடு தமிழ் பண்பாடோடு ஆக அற்புதமாக உரையாடி கொண்டிருக்கக்கூடிய வள்ளிநாயகமே தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களே, உங்களுக்கு வணக்கம். ஆக இருந்தால் என் பெயரோ கந்த வேடுவன், தந்தை பெயரோ சிவ வேடுவன், தாய் பெயரோ பார்வதி வேடுவச்சி. ஆக என்னுடைய குல விளக்கமே வேட்டையாடுவதுதான். என்னுடைய தாய்மாமன் பரந்தாமன் இரண்டு மான்குட்டிகளை எனக்காக உருவாக்கினால் மூத்த குட்டியை பரிசாக அடைந்த நான் சின்ன குட்டியே அடையணும் நோக்கத்தோடு அதிகாலையிலிருந்து தாயந்தரை வழங்கி புறப்பட்டு வருகின்ற பொழுது அப்பதான் எங்க அம்மா சொல்றாங்க, அப்பா வேட்டைக்கு போறது பெரிய விஷயம் இல்ல, திரும்பி வீட்டுக்கு வருகின்ற பொழுது மருமகளோடு வா அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? மருமகளோடு வா என்று சொன்னார்கள். நானும் அப்படியே வருகிறேன் சொன்னேன். ஆக இருந்தாலும் கூட அவர்கள் சொல்லிக்கணுங்க, மருமகளோடு நான் வீட்டுக்கு போகணும். ஆக இந்த மருமகளை பிடிப்பதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அதிகாலை பொழுதிலிருந்து வேட்டையாடுகின்ற நினைக்கின்ற பொழுது கையில அம்ப பிடித்து மானை பார்க்க, நான் மானை பார்க்க, என்னை மான் பார்க்க, மானோட நானோட நானோட மானோட அப்படி விரட்டி வருகின்ற நேரத்திலே ஆக உங்களுடைய திணைப்புண உணர்வுகளை புகுந்து விட்டது பிடிக்கலாம் என்று நினைத்தேன். உங்களுடைய அண்ணன் வீரத்தேவன் மட்டும் தடுக்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் எனக்கு சொந்தமான மான் குட்டியை பிடித்திருப்பேன். இடமோ உங்களுக்கு சொந்தமானது, மான் குட்டியோ எனக்கு சொந்தமானது. மானை பிடிப்பதற்கு உதவியாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்றேன். உதவி செய்வீர்களா? மான் குட்டியை தேடி வந்தாரா? மானே, உங்களுடைய மான, உங்களுடைய பொருள் பிடிக்க உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனா மானை விட்டு விட்டேன்னு சொல்றீங்களே, மானை எங்க விட்டீங்க? இங்கதான். எங்க பாத்தீங்க? முதல்ல பார்த்தது வெளிமலை சாரல்ல, பார்த்தது வெளிமலை சாரல், கண்டது வெள்ளிமலையில, வெள்ளிமலையில பார்த்து வெள்ளிமலையில கண்டு அங்கிருந்து துரத்தி வருகின்ற பொழுது வேல்முமலை சாரல் உங்களுடைய திணைப்புண உணர்வுகளை புகுந்து விட்டது. அப்ப மான் உள்ள உடனே பாத்தீங்களா? கண்டிப்பா பார்த்தேன். கொண்டு உடனே வாய் வந்த உடனே போய் எப்படி முறைப்படி மான் என்று பொருள். மகள்னா ஆனா பெண்ணா? மகள்ங்கிறது வந்து ஆனா பெண்ணாமா? மகள் வந்து ஆணு, மகள் ஆனா, மகள் பெண்ணு, மகள் பெண்ணு தானே. மறு என்றால் மானு, மகள் என்றால் பெண்ணு, பெண்மானோடு வா அப்படி என்று சொல்வதற்காக சொல்லுக்குள் சொல் சூச்சகம் வைத்து அவர்கள் சொன்னார்கள். நீங்க வேட்டைக்காரதானே? வேட்டையில எத்தனை வகை வேட்டை இருக்கு தெரியுமா? வேட்டையில ஆறு வகையான வேட்டை உண்டு. என்ன வேட்டை? காரணம் என்னவென்றால் எத்தனை வகையான வேட்டை இருக்கு? காரணம் ஆயுதம், பிரதியாயுதம் ஆகிய பேர்கூட பைசாசம் ஆகிய மண்டலம், மாமண்டலம், மண்டலா மண்டலம் என்று சொல்லக்கூடிய ஆறு வகையான வேட்டை. எல்லா வேட்டையும் கத்து முடிந்துதான் வந்திருக்கேன்.
மனச வச்சு காத்தா சரியா காக்கலாம். அந்த மாதிரி நாங்க ரொம்ப தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகம். பொது ஒன்பது எண்ணின் பரவின் மாறுபடா என்று சொன்னார்கள். காரணம், ஒரு பெண் பெண்ணை மட்டுமே காத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னார்கள். மற்ற எதையுமே காத்துக்கொள்ள முடியாது. இப்ப நீங்க காவலுக்காக உங்களால காக்க முடியும் நம்பிக்கை வந்திருக்கின்ற அப்ப என் மான் வந்தது நீங்க பாக்கல. நீங்க என்ன காவல் காக்குறீங்க? எல்லாமே இவ்வளவு கனவு, இவ்வளவு ஆசை, இப்படி எல்லாம் இருக்கணும் ரொம்ப கற்பனை பண்ணி சொல்லீங்களே. வருது யானை, இந்த யானை ஏன் காதை அப்பப்ப ஆடிக்கிட்டே இருக்கு? அதை ஓட்டிட்டு வாங்க. நீங்க என்ன, இந்த வர்ற யானை காதை ஏமா ஆடிக்கிட்டே இருக்க? அப்பப்ப ஏன் ஆட்டுது? அம்ப போட்டேன் நாங்க இப்ப சாக போறோம் இதே போல உன்னோட உன்னுடைய மனைவியோட கூடும் பொழுது நீ அம்ப போட்ட நாங்க இப்ப சாக போறோம் இதே போல உன்னோட உன்னுடைய மனைவியோட எப்படி குடிகிறாயோ அதே தட்சணத்துக்கு மரணம் உண்டாகட்டும் சாபத்தை கொடுத்தாரு. அப்பதான் அந்த பையன் சொல்றான், எனக்கு கண்ணில் இருந்தவங்க தாய் தகப்பன் ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தண்ணி எடுப்பதற்காக நான் வந்தேன், என்ன இப்படி பண்ணிட்டீங்களே ரொம்ப வேதனை படுறான். உடனே இந்த பிள்ளைய எடுத்துக்கிட்டு அந்த யாரு தாழ் தகப்பன்ட்ட போறான். கண்ணு வந்தவங்கள்ட்ட போய் சொல்றான், நான் தான் மிருது மனு சம்ப போட்டேன், போய் பார்த்தா உங்க சின்ன பிள்ளை உங்க பையனா இருக்கு அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்றது, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்றாங்க, என்னுடைய பிள்ளையில இருந்து நாங்க எப்படி தவிக்கிறோமோ அதே போல ஒரு நேரத்துல நீயும் உன்னுடைய பிள்ளையில இருந்து தவிக்க கடவாய் என்ற சாபத்தை அங்கு தண்ணீர் எடுக்க வந்தது யாரு? கண்ணு தெரியாத தாய் தகப்பனை வைத்து விட்டு என்ன செய்யறாரு? ஒரு தண்ணீர் சுரக்கூடிய சின்ன பையன் தண்ணீரை வந்து தண்ணிக்குள்ள சுரக்கூடிய விட்ட உடனே எப்படி சத்தம் வரும்? சத்தம் வரும் யானை தான் தண்ணீர் குடிக்கிறதோ என்று நினைத்து அம்பை தொடுக்கின்றான். சந்தோஷப்படுவாங்களா?
தவிக்கின்றனோ அதே போல உன் பிள்ளையை காணாமல் நீயும் தவிப்பாய் என்று சாபத்தை குடிக்கின்ற பொழுது அப்ப சந்தோஷப்பட்டானா? என்ன விஷயம் தெரியுமா? அப்ப கண்டிப்பாக இந்த உலகத்திலே நமக்கு திருமணமாகி கண்டிப்பா ஒரு குழந்தை பிறக்க போகுது, கண்டிப்பா ஒரு குழந்தை பிறக்க போகுது என்ற மியதியை அறிந்து தெரிந்து உண்மையோடு தெரிந்தவன் அப்பாவின் சந்தோஷம் தான் பட்ட காரணம். எத்தனை வருஷம் வனவாசம் போனார்கள்? 14 வருஷம் வனவாசம் போனாங்க. அது என்ன 14 வருஷம்? 20 வருஷம் போயிருக்கலாம், 10 வருஷம் போயிருக்கலாம்ல, 7 வருஷம் போயிருக்கலாம்ல. அது என்ன 14 வருடம் என்பது கூற்று என்ன? அத சொல்லுங்க. இப்ப அதுக்கு முன்னாடி சொன்னீங்க அதே போல பிள்ளை இல்ல அப்பொழுது சாபம் கொடுக்கும் பொழுது அதுக்கப்புறம் பிள்ளை பிறந்ததா இல்லையா சொல்லி கேட்டீங்களே, அந்த பிள்ளை பிறந்ததுதான் சரிதான். பிள்ளை பிறந்துச்சு, அது என்னுடைய பிள்ளை எழுந்து தவிக்க கடவாய் நீ என்ன மாதிரி அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, எப்படிதான் பிள்ளை பிறந்தாலும் அந்த பிள்ளை பிரிஞ்சு பிள்ளை கூட இருந்தாரா? பிரிஞ்சு போயிட்டாலும்ரிய பேச்சை கேட்டால் மகனக்காய் ஒட்டினால் ராமனை வனவாசம் செல்ல வைத்தால் அவள் கைகேயி செய்தது சரியா தவறா? இப்படி வாங்க, கைகேயி செய்தது சரியா தவறா? கைகேயி செய்தது சரிதான். எப்படி தன்னுடைய பெத்த தாய் வைத்த பாசத்தை விட இவ வைத்த பாசம்தான் அதிகமா? காரணம், இப்ப சிம்மாசனத்துல அமர வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க நீங்க, சிம்மாசனத்துல அமர்ந்தா என்ன நடக்கும் தெரியுமா? சிம்மாசனம் வெடித்து ராமனுடைய உயிருக்கு ஆபத்து வரும் என்பதை அறிந்து கொண்டார். இப்ப பிள்ளைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ராமனுக்கு எதுவுமே ஆகக்கூடாதே அப்படின்னு எண்ணம். மிதிலையிலே திருமணம் நடக்கின்றது. எங்க? ஜனக மகாராஜனுடைய இல்லத்துல திருமணம் நடக்கிறது. ஒடிச்சது ஒடிக்க சொன்னது வளைச்சதுலாம் ராமகாரியத்துலதான், அதெல்லாம் இருக்கட்டும். சுயவரம் நிலைக்கின்ற பொழுது அப்ப ஒரு தாலி கட்டியாச்சுன்னா புருஷங்கால யாரு விடுகணும்? வித்தியாசம் தெரியாமல் ஓடி போன பதில படிக்க நாடி வந்தால் நெஞ்சு நெட்டுக்கு
என்ன தெரியுமா, என்னுடைய ஜீவராசி உள்ள போயிருச்சுல்ல, இந்த உலகத்துல 84 லட்சம் ஜீவராசிகள் உண்டு. அந்த 84 ஜீவராசிகள்ல ஆக பிறந்த உடனே அன்றைக்கே பிறந்த அன்றைக்கே இறக்கக்கூடிய ஜீவராசி எது? எல்லாரும் பார்த்திருப்பீங்க, அன்றைக்கே பிறந்து அன்றைக்கே இறக்கக்கூடிய ஜீவராசி ஈசல் பார்த்திருக்கீங்களா? அன்றைக்கே பிறந்து அன்றைக்கே இறக்கக்கூடிய ஜீவராசி. இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த தேனி பார்த்திருக்கீங்களா? தேனி பெண் தேனிய ஆண் தேனி விரட்டிக்கிட்டே போகும் உறவு கொள்றதுக்கு. அப்படி விரட்டிக்கிட்டே போய் உறவு கொண்டு முடிந்த உடனே ஆண் தேனி இறந்துவிடும். பெண் தேனி முட்டைகளை போட்டு குஞ்சு வெளி வந்த உடனே பெண் தேனி இறந்துவிடும். இப்ப புணர்வுகள் என்று சொல்லக்கூடிய நிலை ஆண் பெண் அப்படின்னு சொல்றோம். அப்ப உறவு என்று சொன்னால் ஆண் பெண்ணோடு உறவு கொள்ளணும், பெண் ஆணோடு உறவு கொள்ளணும். ஆனால் உறுப்புகளில் உறவு கொள்ளாமல் வாய் மூலமாக உறவு கொண்டு இந்த உலகத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய நிலை யாரா இருக்கு? நத்தை பாத்துறீங்களா? நத்தை குண்டு. ஊமைச்சி பாத்துறீங்களா? ஊமைச்சி குண்டு. நண்டு பாத்துறீங்களா? நண்டு குண்டு. இல்ல ஒரு வகை பவால் பாத்துறீங்களா? நல்லா பேசுறீங்க. மானுக்கு அடையாளம் இருந்தா சொல்லுங்க. இருக்கு அடையாளம் சொல்லவா? அங்க லட்சணம் சொல்லவா? எல்லாத்தையும் என்ன இருக்க எல்லாத்தையும் சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்றேன். சொன்னாலும் கிடைக்காது வேற விஷயம். அகல உள்ளதை விட ஆழ உள்ளதை வேற என்று சொன்னார்களே. நான் ஆழமா உள்ளதுதான் பழக்கம் எனக்கு. ஆழமா சொல்றேன் கேளுங்க. எப்பேற்பட்ட பெருமை தெரியுமா? மகிமை எப்படி இருக்கின்றது? ஆக கேட்டீர்கள், உங்களுக்காக இந்த அடையாளம் கூட்டு. ஹலோ ஹலோ இந்த ஆ
பதித்து தேடிய மட்டில் ஊரடிகற்று தாரணியர்க்குள் வாடி இருக்கும்
வள்ளி, உன்னை ஆட்கொள்ள என்கிற ஆசையில்தான் வேலனாக வந்தவன் நானே, வேடுவனாக வந்தவன் நானே. காலையும் நானே, மாலையும் நானே, மதியத்திலும் நானாகத்தான் இருக்க வேண்டும். ஆக இருந்தால் கூட உனக்கு என்ன வர வேண்டும் கேள் தருகிறேன். எனக்கு ஒரு வரம் வேண்டும் சுவாமி. என்ன வரம்? அப்பதான் திருமணம். அப்படியா? உலகில் உள்ள அனைவரும் இளையவளாகி என்னை முதலில் வைத்தேன். சரி, வள்ளி தேவியானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்கும் வரம் தர வேண்டும். கண்டிப்பாக இன்றையிலிருந்து உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்கட்டும், கெட்டி மேல முழங்கட்டும். ஏற்பாடு செய்த அருமை மாமா கரங்குளத்தைச் சேர்ந்த அமுதச்சந்திரன் அவர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையிலே ஒளிபெருகி அமைத்துக் கொடுத்த மலர் ஒளிபெருகி நிறுவனத்தாருக்கும் மட்டும் இங்கே பணிபுரியும் அன்புடங்களுக்கும் எங்களது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.